தூத்துக்குடி மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பு நேரத்தில் இரவு பகல் பாராமல் பணிபுரிந்து வரும் காவல்துறையினரின் பணியை பாராட்டி ராஜரத்னம் நாடார் மக்கள் நல அறக்கட்டளை சார்பாக 30,000 தண்ணீர் பாட்டில்கள் காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டது. கொரோனா வைரஸ் பாதிப்பு நாடு முழுவதையும் அச்சுறுத்தி வரும் நிலையில் கொரோனா வைரஸ் பாதிப்பு நேரத்தில் இரவு பகல் பாராமல் காவல்துறையினர் தங்களது பணியை நேர்த்தியாக செய்து பொதுமக்களை பாதுகாக்க வேண்டி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் காவல்துறையினர் இரவு பகல் வெயிலென்றும் பாராமல் பொதுமக்களை கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து பாதுகாப்பாக இருங்கள், வெளியில் அனாவசியமான முறையில் வர வேண்டாம், முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என்று பல்வேறு விழிப்புணர்வு மற்றும் ஒளிபெருக்கி மூலம் தெரிவித்து வருகின்றனர். காவல்துறையினரின் இந்த செயலை பாராட்டி தூத்துக்குடியில் உள்ள ராஜரத்தினம் நாடார் மக்கள் நல அறக்கட்டளை சார்பில் காவல்துறையினருக்கு 1 லிட்டர் பாட்டில் வீதம் 30,000 வாட்டர் பாட்டில்களை ஆயுதப்படை டிஎஸ்பி மாரியப்பனிடம் அறக்கட்டளை தலைவர் ஸ்டீஃபன் செந்தமிழ் பாண்டியன் வழங்கினார்.